வெல்கம் டு சக்தி டெக் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா வந்து ட்ரிக்ஸ் நம்பர் டூ நம்ம அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ் அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஃபார்முலாஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் ஈக்வல் டு ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூபு இது வந்து இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா எப்படி ஈஸியாக கொண்டு வரது அப்படின்றத வந்து போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதை ஒரே ஒருத்தர் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டா இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த ஒன் டைம் அதை பார்த்துட்டு வந்துடலாம் இதுதான் வந்து உங்களுக்கு நான் போன வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் அதை மட்டும் ஒரே ஒருத்தர் வரை எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இக்குவேஷன் எடுத்துக்கேன் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கேன் இந்த மாதிரி வந்து ஏ ப்ளஸ் பி பி ஸ்கொயரு ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபு ஹோல் ஸ்கொயரு ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் ஃபோரு ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் ஃபைவ் சிக்ஸ் செவனு எயிட் நைன் டென்னு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாலும் நீங்கள் வந்து வித்தின் அ செகண்ட் குள்ளே ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம் அதுக்கான ட்ரிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் போன விட சொல்லிக் கொடுத்தேன் அதை விட ஒரு வேஸ் பண்ணிடலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து இந்த டிகிரியை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் பிரிச்சு டேர்ம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்றதை எழுதிக்கணும்னு சொல்லி சொன்னேன் இந்த டிகிரிஸ் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன் ஏ ப்ளஸ் பி ட ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னா ப்ளஸ் ஒன்னை ஆட் பண்ணணும்னு சொன்னால் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து த்ரீ டேர்ம்ஸு ஃபோர் டேர்ம்ஸ் இப்போ க்யூப் இருக்குது அப்படின்னா வந்து ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபோ ஃபோர் டேர்ம்ஸு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பவரில் ஃபோர் இருக்குது அப்படின்னா ஃபோர் ப்ளஸ் ஒன் வந்து ஃபைவ் டேர்ம்ஸ் அப்போ வந்து நம்ம பவரில் இருக்க என்ன நம்பர் இருக்கோ அது கூட ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ஆன்சரில் வந்து நம்ம ஈக்குவலுக்கு அந்தாண்டை வந்து எத்தனை டேர்ம்ஸ் வருது அப்படின்றது தெரிஞ்சிருவோம் அந்த டேம்ஸ் நைன் அன்றைதை பஸ் பார்த்தலாம் டேர்ஸ்ஸெலாம் ஒன்றும் கிடையாது இந்த டேஷை தான் ஒன் டூ த்ரீ டேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த த்ரீ டேர்ம்ஸை தான் அப்படி சொல்கிறேன் நீங்கள் அப்படி உங்களுக்கு டேர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சதில்லை அப்படின்னா வந்து த்ரீ டேஷ் டேஷ்னு ஆபம் வச்சுங்க இந்த டேஷன் ஞாபகம் வச்சுனாலே அதுக்கப்புறமேட்டா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஏ இருக்கு ஃபர்ஸ்ட் டேர்மு இந்த ஏக்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள் பவரில் ஸ்கொயர் இருக்குது அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் தெரியணும் இந்த இது வந்து இந்த ஏ ஸ்கொயர்ன்றது ரெடியூஸ் ஆகிட்டே போகும் பட் ஆனால் வந்து ஏ பவர் ஒன் வரைக்கும் தான் ரெடியூஸ் ஆகும் அந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும் இப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் ஏ அதுக்கு மேலே வந்து ஏ பவர் ஒனுக்கு அப்புறம் ரெடியூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்போ பி பி பவர் ஸ்கொயர் அப்படின்னா வந்து பி ஸ்கொயரு பிஇ அதுக்கு மேலே பி பவர் ஒன்னுக்கு மேலே ரெடியூஸ் ஆகாது நான் சொல்லி சொன்னேன் நான் பி பவர் ஒன்னோட ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த கான்செப் நல்லா புரிஞ்சிட்டிங்களா அதுக்கப்புறமேட்டால் என்ன புரிஞ்சிடணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே ப்ளஸ்ஸு தான் இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அந்த கான்செப்டாக நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டாக வந்து இதை போட்டுருவீங்க அதுக்கப்புறம் இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியாது இந்த நம்பர் தான் வந்து இந்த ஃபேஸல் ட்ரையாங்கிள் இந்த ஃபேஸல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டென்னு டுவெல்லு எவ்வளோ பெரிய இதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஃபேஸல் ட்ரையாங்கிள் எழுதலாம் அதுக்கு சின்ன ப்ரொசீஜர் மட்டும் ஒன் டு ஃபைவ் வந்து நான் எழுதியிருக்கேன் நல்லா புரிஞ்சிக்கங்க இது எப்படி எழுதுன்னு வர சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒன் போட்டுக்குங்க அடுத்ததுக்கு வந்து ரெண்டு ஒன் போட்டுக்குங்க அதுக்கு அடுத்த இடத்துலேருந்து வந்து நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம் இந்த இந்த கான்செப்ட் ஃபஸ்ட் ஒன் போட்டுங்க அடுத்த இதுக்கு வந்து ரெண்டு ஒன் போட்டுக்கணும்னு சொன்னேன் டூ டேர்ம்ஸ்க்கு அதுக்கப்புறமேட்டா வரதெல்லாம் உங்களுக்கு நான் ட்ரிக் சொல்லிடுறேன் ஸ்டார்ட் வித் ஒன்று எண்ட்ஸ் வித் ஒன்று இந்த ட்ரிக்ஸை நல்லா லாபிச்சிக்கலாம் ஸ்டார்ட் வித் ஒன்று எண்ஸ் வித் ஒன்று இந்த ட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நீங்கள் இது ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம் இது எப்படி சால்வ் பண்ண சொல்லுறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன் ஸ்டார்ட் வித் ஒன்று எண்ட் வித் ஒன்று போட்டிருங்க ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டூ இதாக இடத்துல நடந்திருக்கு அதுக்கப்புறமேட்டா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணா ஸ்டார்ட் வித் ஒன்று எண்ட் வித் ஒன்று போட்டிங்களா ஒன் ப்ளஸ் டூ வந்து த்ரீ டூ ப்ளஸ் ஒன் வந்து த்ரீ அதான் இடத்துல நடந்திருக்கு அதுக்கப்புறமேட்டா இந்த ஒன்று இங்கே இந்த ஃபைக் வந்து ஸ்டார்ட் வித் ஒன்று எண்ட் வித் ஒன்று இந்த இடத்துல வந்து ஒன் ப்ளஸ் த்ரீ வந்து ஃபோரு த்ரீ ப்ளஸ் ஃபோர் த்ரீ ப்ளஸ் த்ரீ வந்து சிக்ஸு த்ரீ ப்ளஸ் ஒன் வந்து ஃபோர் அந்த இடத்துல நான் இந்த கான்ஸ் நல்லா புரிஞ்சுக்கேன் இப்போ நான் இந்த பவரில் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து த்ரீ டம்ஸ்னு சொன்னால் பார்த்தீங்களா அப்போ த்ரீ டெர்ம்ஸ்க்கு எது சூட்டப் த்ரீ டேர்ம்ஸ் த்ரீன்றது இங்கே இருக்க த்ரீ டெர்ஸ் இருக்குது ஒன் டூ ஒன் அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கும் ஒன் டூ ஒன் இந்த த்ரீ டர்ம்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கிங்க த்ரீ டர்ம்ஸ் அப்படின்னா த்ரீ நம்பர் உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரியலானும் த்ரீ டர்ஸ் அப்படின்னா த்ரீ நம்பர் ஃபோர் டர்ஸ் அப்படின்னா ஃபோர் நம்பர் ஃபைவ் டேர்ம்ஸ் அப்படின்னா ஃபைவ் நம்பர் அந்த கான்செப்ட் அந்த சின்ன ஒரு இதையாச்சும் புரிஞ்சுக்கிங்க இப்போ வாங்க எப்படி சால்வ் பண்ணுறது போன வீடியோவில் வந்து இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா ஏ கியூப் ப்ளஸ் பிக் கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்ன சொல்லியிருந்தேன் என்ன இப்போ வாங்க அதை பார்க்கலாம் இப்போ வந்து ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் க்யூப் அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத வந்து போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் இப்போ இருந்தாலும் ஒரே ஒரு தடவை மட்டும் ரிவைஸ் மட்டும் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன் எப்படி அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஏ ஏக்கு மேலே வந்து க்யூப் இருக்குது அப்படின்னும் போது ஏ க்யூப் ஏ ஸ்கொயர் இப்போ ஏ ஏ இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நான் கா கான்செப்ட்டாகவே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பவரில் வந்து த்ரீ இருக்குது த்ரீ இருக்கிறதுனால வந்து ப்ளஸ் ஒன்னை வந்து ஆட் ப்ளஸ் ஒன் வந்து ஆட் பண்ணோம் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து டிகிரி கிடச்சிடும் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபோர் டேர்ம்ஸ் கிடச்சிடும் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணோம் சாரி டேர்ம்ஸ் கிடைச்சிடும் இந்த டேர்ம்ஸ் வந்து அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டேர்ம்ஸ் கிடைக்க போதுன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் வந்து ஃபோர் அதனால் ஃபோர் டேர்ம்ஸ் கிடைக்கும்போதுன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த ஏ இந்த ஏ க்யூபை வந்து இப்போ மேலே ஏக்கு மேலே வந்து கியூப் இருக்கிறனால ஏ க்யூபு ஏ ஸ்கொயரு ஏ அதுக்கப்புறமேட்டா பி பி கியூபை நான் ஒரு ஸ்டிக் சொல்லியிருக்கேன் இப்போ லாஸ்ட் டைமுக்கு வந்து லாஸ்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும் அது லாஸ்ட் டைம் ரெடியூஸ் பண்ணுவோம் பி பி கியூபு பி ஸ்கொயரு பிஏ அதுக்கப்புறமேட்டா இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அட் இந்த ஃபேசல் ட்ரையாங்கல் ப்ரொசீஜர் சொன்னால் இதில் இதுலேருந்தான் அந்த நம்பர் வந்துச்சு ஒன் த்ரீ த்ரீ ஒன் இப்போது உங்களுக்கு இந்த ஃப ஒன் த்ரீ த்ரீ ஒன் இந்த ஃபார்முலா உங்களுக்கு எப்படி ஒன் த்ரீ த்ரீ ஒன் இதை வச்சு தான் இந்த ஃபார்முலா இதை வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா எழுத தெரில அப்படின்னா வந்து அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எழுதிக்குங்க இந்த ட்ரிக்ஸ் என்னன்றதை உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பவரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு இது பண்ணி ஆட் பண்ணி ஒன் ஆட் பண்ணி போட்டுக்கிட்டு அது போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எத்தனை டேர்ம்ஸுக்குன்னு தெரிஞ்சிடும் அதை வச்சு வந்து அப்படியே ஈஸியாக சால்வ் பண்ணுற வேண்டியதான் இப்போ இந்த ஆன்சர் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு அது இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஏ கியூபியும் பிக்யூபியும் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன வருதுன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி மைனஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஏ ஏ கியூபியும் பி பிக்யூபியும் வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறாங்க வச்சுட்டு இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போகிறாங்க இந்த பக்கம் கொண்டு போது மைனஸ் த்ரீ பி மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி மைனஸ் த்ரீ ஸ்கொயர் அப்படி வருது அதுக்கப்புறமேட்டா என்ன நடக்குது அப்படின்னா அதான் வந்து இந்த ஸ்டெப்பு அதான் இந்த ஸ்டெப்பு அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த ஏ ப்ளஸ் வந்து தனியாக காம்னா வெளியே எடுத்துறாங்க வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி தோ ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏபி த்ரீ வருது அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா அந்த ஃபார்முலாவை பிரிக்கிறாங்க ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதான் ஒரு ஃபார்முலா மைனஸ் த்ரீ ஏபி ஸ்கொய ஏபி அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் டூ ஏபியும் மைனஸ் ஏபியும் இது சப்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து மைனஸ் ஏபி வந்துடும் அவ்வளோதான் ஆன்சர் கடிச்சி வச்சு பாருங்கள் இந்த ஏ ப்ளஸ் பி வந்து அப்படியே ஆர்டரா போட்டு ஏ ப்ளஸ் பிஏ தனியாக வெளியிடத்தலாம் அந்த வெளியே எடுத்து அப்படியே போட்டே இருக்க வேண்டியதான் இந்த இடத்துல இது பண்ணால் தான் இந்த ஆன்சர் வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏ கியூ ப்ளஸ் பிக் கியூபி டூ ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் அதுக்கடுத்து வந்து ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் சாரி ஏ க்யூப் மைனஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஆனால் ஃபார்ம் பார்த்து தெரிஞ்சிக்கணும் ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி இந்த ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சாலும் போதும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஏ மைனஸ் பி த ஹோல் இந்த இடத்துல வந்து ஏ மைனஸ் மைனஸ் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரேன் இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆயிடும் ப்ளஸ் இருக்கிறத மைனஸ் ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து அதான் அந்த டேர்ம் இந்த இடத்துல வந்து பிஏ மட்டும் காமன் இந்த இடத்துல வந்து த்ரீ ஏபியை வந்து காமனாக வெளியே எடுத்துறேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து காமனாக த்ரீ ஏபி இருக்குது அதுக்காக காமனாக வெளியே எடுத்துகிறேன் அப்படின்னா ஏ மைனஸ் பின்னு வந்துடும் இந்த இடத்துல த்ரீ ஏபியை காமனாக வெளியே எடுக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அப்புறமேட்டா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயாவது ஏ மைனஸ் பி ஹோல் கீப் இருக்குது ப்ளஸ் த்ரீ ஏபி ஏபி இருக்குது இன்டூ ஏ மைனஸ் பி இருக்குது அதில் ஏ மைனஸ் பிஏ அதை காமனாக வெளியே எடுத்துறேன் அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் த்ரீ ஏபி இருக்கும் அதுக்கப்புறமேட்டா வந்து இந்த இடத்துல வந்து ஆன்சர் ஃபைனலான வரணும் ஏ ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இது எப்படி வந்துச்சுன்றதை வாங்க பார்க்கலாம் அந்த இடத்துல அந்த டேர்ம் எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து ஏ மைன பி தான் ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்மிலாம் என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபியும் ப்ளஸ் த்ரீ ஏபியும் இது பண்ணோம் அப்படின்னா ஏபி மட்டும் தான் கிடைக்கும் அதனால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதில் கிடச்சிருக்கு இந்த ஏ மைனஸ் பி அப்படியே வந்திருக்கு இதெல்லாம் பாருங்கள் அதான் நடந்திருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை தான் இந்த வீடியோவில் அவங்க சொன்ன நினச்சேன் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பண்ணி சப்ஸ்ப்ரைச்சுங்க ஒரு சின்ன ஸ்டெப்பும் மட்டும் மறந்துட்டேன் அதனால அந்த ஸ்டெப்பை வந்து சொல்லிடுறேன் அது என்ன ஸ்டெப் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் இருக்குது இந்த இடத்துல எத் எந்த ஆப்ரேஷனும் பண்ணாமல் டேரெக்டாக வந்து ஏ ப்ளஸ் பியை வந்து காமனாக வெளியே எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டேன் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அது என்னன்றதை நான் சொல்கிறேன் எயிட் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே வந்து எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி மைனஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் இதுதான் வந்து அந்த இந்த டேமு இந்த ஏ ஏ க்யூப் ப்ளஸ் பி கியூபை வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல த்ரீஏபியை காமனாக எடுக்கும் போது நமக்கு என்ன இந்த இடத்துல இந்த ரெண்டு டேர்மில் வந்து த்ரீ ஏபியை காமனாக எடுக்கும் போது நமக்கு வந்து ஏ ப்ளஸ் பி கிடைக்கிது அப்படி கிடைக்கிறதுனால அப்புறமேட்டு தான் வந்து நம்ம ஏ ப்ளஸ் பியை காமனாக வெளியே இதில் இதுக்குள்ளே வந்து ஏ ப்ளஸ் பியை காமனாக வெளியெடுத்தோம் அப்படின்னா வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏபி கிடைக்கும் அப் அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஸ்டெப்பை விட்டுட்டேன்னு நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஏ ஏ ஸ்கொயர் பி மைனஸ் த்ரீ ஏபி ஸ்கொயரில் வந்து த்ரீ ஏ மைனஸ் த்ரீ ஏபியை வந்து காமனாக வெளியேடுக்குறோம் பார்த்தீங்களா இந்த ஸ்டெப்பை வந்து நான் அதில் விட்டுருப்பேன் அதை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் அதை தான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டெப்பை மட்டும் மறந்துட்டேன் சாரி இப்போ சொல்லிட்டேன் இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்